பாளை கேடிசி நகர் பகுதியில் அபூர்வ வகை உயிரினமான முள்எலி ஒன்று பிடிபட்டது. பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியில் 7வது பிரதான சாலையில் ஜான் ஜெபஸ்டின் என்பவரது வீட்டின் அருகே அபூர்வ வகை உயிரினமான முள்எலி ஒன்று பிடிபட்டது. தமிழகத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக பாளை கேடிசி நகரில் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் கேடிசி நகர் பகுதியிலுள்ள வீடுகளில் பாம்புகளும் தவளைகளும் படையெடுத்த வண்ணம் உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில்தான் ஜான் ஜெபஸ்டின் என்பவரது வீட்டிற்குள் அபூர்வ வகை உயிரினமான முள்எலி ஒன்று புகுந்துள்ளது. சாதாரண எலியைப் போலவே தோற்றமளிக்கும் இந்த முள்எலியின் உடலில் முகத்தை தவிர ஏனைய பகுதிகள் முழுவதும் கூர்மையான முற்களால் சூழப்பட்டிருக்கும். 4 வருடங்கள் மட்டுமே உயிர் வாழும் இந்த முள்எலியானது தனது ஆயுளில் 3-4 குட்டிகளை வரை மட்டுமே பிரசவிக்கும். எதிரிகளை கண்டால் நத்தை தன் உடலை ஓட்டிற்குள் சுருட்டி வைப்பது போல இந்த முள்எலியும் சுருண்டு ஒரு பந்து போல உருமாறிவிடும். மற்ற எலிகளைப் போல் முள்எலியால் வேகமாக இடம்பெயர்ந்து செல்ல முடியாது. இந்தியாவில் காட்டுப்பகுதிகளிலும் மிருகக்காட்சி சாலைகளில் மட்டுமே காணக்கூடிய இந்த முள்எலி குடியிருப்பு பகுதியில் புகுந்ததால் அக்கம்பக்கத்தினர் ஆர்வமுடன் வந்து இந்த முள்எலியை பார்த்து சென்றனர். இந்த முள்எலியை பாதுகாப்பாக வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார். என் பேர் ஜான் ஜெபஸ்டின். நாங்கள் இந்த மாதிரி திருநெல்வேலி கேடிஸ் நகரில் இருக்கிறோம். இந்த மழை டைமில் இந்த அப்படியே வெளியில் போகும்போது இந்த மாதிரி ஒரு முள்எலி ஒன்று பார்த்தோம். இதை வந்து நாங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவங்ககிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ அவங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது வந்து அரிய வகை விலங்கு. இது வந்து காடுகள்லேயும் மலைகளில் மட்டும்தான் பார்க்க முடியும். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இது எப்படின்னா, இதில் கை வச்சோன்னே டக்குன்னு அப்படி சுருங்கிடும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து நம்ம யாருமே கவனிக்காத நேரத்தில் தான் அது மறுபடியும் வந்து அப்படி மெல்ல அப்படி நடந்து போகுது. மறுபடியும் நம்ம கை வச்சோன்னா இந்த மாதிரி பால் மாதிரி சுருங்கிடும். இது இந்த முள் எப்படி இருக்குன்னா, கையில் தொட்டோன்னே இந்த உடமரங்களில் இருக்கிற முள் மாதிரி கையில் நல்லா குத்துது. மலத்தண்ணி எதுவும் இதில் படாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது எதுவும் எதிரிகள் இதை தாக்காதபடி இந்த முள் வந்து அப்படி சுற்றி அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.